இது உங்கள் அறிவும் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. தினந்தோறும் நம்ம நிகழ்ச்சியோட முதல் பகுதி மூலிகை மகத்துவம்ல வெவ்வேறு மூலிகைகளை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு எந்த மூலிகையை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத வைத்தியர் திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்றைக்கு எந்த மூலிகையை பத்தி பார்க்க போறோம் ஐயா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை தாளிச பத்திரி. இதனுடைய வேறு பெயர்கள் சிவபத்திரி என்று அழைப்பார்கள். இதனுடைய தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது கார்ப்பு தன்மை உடைய மூலிகையாகும். இதில் பயனுள்ள பாகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பட்டை மற்றும் இலைகள் நமக்கு மருத்துவ பயன் தரக்கூடிய ஒரு பாகங்களாகும். இந்த தாளிச பத்திரியினுடைய மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கோழைகளை அகற்றக்கூடிய தன்மை உடையது, உடலில் உள்ள உஷ்ணத்தை போக்கக்கூடிய தன்மை உடையது, அதுபோலவே இது வந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவு நீர்களை வெளியேற்றக்கூடிய தன்மை உடையது, பசியை தூண்டக்கூடியது, அஜீரண சம்பந்தப்பட்ட கோளாறுகளை நீக்கக்கூடியது, வயிற்றில் மாந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நோயையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை உடையது, உடலை தேற்றக்கூடிய, உடலை வலுவாக்கக்கூடிய, உடலுக்கு உரமூற்றக்கூடிய நல்ல ஒரு சிறந்த மூலிகையாகும். இது வந்து நம்மளுடைய உடலில் இரத்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிருமிகளையும் வெளியேற்றக்கூடிய தன்மையும் இந்த மூலிகைக்கு இருக்கு. இப்போ பசியை தூண்டுது அப்படின்னு சொன்னாலே, அஜீரண கோளாறு என்று சொன்னாலே நம்மளுடைய உடல்ல மலச்சிக்கல் உடனடியாக வந்துடும். அப்போ அந்த மலச்சிக்கல் வந்ததுனாலே வாயு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும். அளவுக்கு அதிகமான வாயு உருவாவதுனாலே நம்ம நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டுருது. அப்படி நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டதுன்னா கைகால் செயலிழப்பு, வாயு அங்கங்கே போய் நின்றுக்கிட்டு உடல் முழுவதும் வலி வந்துடும். அப்போ அங்கங்கே வீங்கிக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா. எதனால் வலி வந்ததுன்னே தெரியாது. முதல்ல ஆரம்பம் பார்த்தீங்கன்னாக்கா அஜீரண கோளாறுல தொடங்கி வாத நோய் வரைக்கும் போய் நின்றுடுது. அதுவே பக்கவாதமாக மாறி கைகால் செயலிழந்து போயிடுது. மூளை நரம்புகளை பாதிக்கப்பட்டு அவர்கள் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. சுத்தமாக மூர்ச்சி ஆயிடுறாங்க, மயக்க நிலைக்கு போயிடுறாங்க, எதுவுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி சின்ன பால் குடிக்கிற குழந்தைக்கு கூட இந்த மூலிகையை அரைத்து அதை தேனில் குழைத்து ரெண்டு சொட்டு கொடுத்துட்டோன்னாக்கா அந்த குழந்தைக்கு நல்லா பசி எடுக்கும், அஜீரண கோளாறுகள் நீங்கிடும், அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் வெளியாகி நல்லா அந்த குழந்தை சாப்பிட்டு உற்சாகமாக இருக்கும். இப்போது குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த சீதோஷ்ண நிலை காரணமாக அந்த குழந்தைகளுக்கு கோழை கட்டு உருவாயிடுது சின்ன வயசுலேயே. அப்போது இந்த இலையை வதக்கி அந்த நெஞ்சில் பத்து போடுவதன் மூலமாக அந்த கோழையெல்லாம் வெளியில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நல்ல பொடி செய்து வைத்து கொண்டு தேனில் குழைத்து அந்த சிறு குழந்தைகளுக்கு கொடுப்பதன் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு வயிற்றில் ஏற்படக்கூடிய அஜீரண கோளாறும் அந்த கோழை கட்டும் நீங்கி குணமாயிடும். இன்றைக்கி நம்மளுடைய உடல்லேயே முக்கியமான பாகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா பல்லு தான். ஏன்னா ஒருத்தருக்கு பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சு. அந்த பல்லை வச்சே நம்மளுடைய உடலில் எவ்வளோ கால்சியம் சத்து இருக்குது, அவர்களுடைய பல்லு என்ன கலரில் இருக்கோ அந்த கலரை வச்சு அவர்களுடைய உடலில் என்னென்ன நோய்கள் இருக்குன்னா அந்த காலத்தில் சித்தர் பெருமக்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போது அந்த பல்லில் வரக்கூடிய அத்தனை நோய்களையும் போக்கக்கூடிய தன்மை இந்த தாளிச பத்திரி இலைக்கு இருக்குது. இந்த தாளிச பத்திரி இலையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து வைத்து கொண்டு பல்லு வலி வரும்பொழுது அல்லது பல்ல வந்து ஈறுகளில் ஏற்படக்கூடிய தொந்தரவு, சீழ்வடிதல், நீர் வடிதல் போன்ற தொந்தரவு, சொத்தை பல் வந்தவர்களுக்கு இந்த பொடி அந்த பல் மேலே வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வாய மூடி இருந்தாங்கன்னாக்கா அந்த பல்லில் இருக்கக்கூடிய கிருமிகள் அத்தனையும் வெளியில் வந்துடும். சீழ்வடிதல் நின்று பல்வலியும் குணமாயிடும். இப்போ நிறைய பேருக்கு வாயில் புண்ணு வந்துடும். அதாவது குடல் புண்கள் உள்ளவர்களுக்கும் வாயில் புண்ணு வந்து ரொம்ப அவசரப்படுவாங்க, எதுவுமே சாப்பிட முடியாது. தொண்டையில் புண்ணு வந்துடும். தொண்டையில் கரகரப்பு, குரல் கம்மல் போன்ற நோய் உள்ளவர்கள் இந்த தாளிச பத்திரியினுடைய பட்டையை சூரணம் செய்து வைத்து கொண்டு அந்த தாளிச பத்திரி சூரணத்தை வாய் கொப்பளிப்பதன் மூலமாக அந்த தொண்டை கரகரப்பு, தொண்டை புண்கள், வயிற்றில் உள்ள புண்கள் அனைத்துமே குணமாயிடும். இப்போ இந்த தாளிச பத்திரி மூலிகையை பயன்படுத்தி என்ன நோய்களை குணப்படுத்திக்கலாம், என்ன மாதிரியான மருந்து தயாரிக்கலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்க ஐயா. இதுபோல் இந்த சிறு சிறு துண்டுகளாக நறுக்கும் பொழுது நமக்கு இதை அரைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். சரிங்க ஐயா.
இது போல மூலிகைகளை அரைக்கும் பொழுது முதல்ல லேசா ஒரு முறை அரைச்சிக்கணும். இப்போ இதை நம்ம லேசாக அரைச்சிருக்கிறோம். இதில் இந்த சுக்குத்தூள் நம்ம ஒரு அரை தேக்கரண்டி அளவு சேர்த்துக்கிறோம். அதே போல் மிளகு ஒரு திரிகடி பிரமாணம் போட்டுக்கலாம், அதாவது ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். பால் மிளகு இது வந்து அரை திரிகடி பிரமாணம், அதாவது ஒரு மூன்று விரலால் எடுத்து போட்டோன்னா போதும். பனங்கருப்பட்டி இப்போ நம்ம போட்டதனுடைய குறைந்தது ஒரு 15 மடங்கு அதிகமாக போட்டுக்கணும் இதில், ஏன்னா அப்போ தான் அந்த குளிகைக்கு நல்ல ஒரு பவர் கிடைக்கும். தண்ணீர் இதில் இப்போ நம்ம சிறிதளவு தண்ணீர் விட்டுக்கிறோம். ரொம்ப அதிகமாக விட்டோம்னாக்கா நம்ம இதை குளிகையாக உருட்ட முடியாது. சிறிதளவு தண்ணீர் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம நமக்கு தேவையான இந்த தாளிசபத்திரி குளிகை தயாரிச்சிருக்கிறோம். தாளிசபத்திரி குளிகை தயாரிக்கும் முறை: மிக்சியில் தாளிசபத்திரி மூலிகையை நறுக்கி போட்டு ஒன்றிரண்டாக அரைத்து அதனுடன் சுக்குத்தூள், மிளகு, வால் மிளகு, பனங்கற்கண்டு மற்றும் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து அரைத்து அதனை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டினால் தாளிசபத்திரி குளிகை தயார். இந்த குளிகையை நிழலில் உலர்த்தி காய வைத்து எடுத்து வைத்து கொண்டு காலை மாலை இரண்டு வேளையும் ஒரு குளிகை வீதம் சாப்பிட்டுட்டு வந்தோம்னாக்கா நமக்கு வரக்கூடிய அந்த விஷ ஜுரங்கள், அஜீரண கோளாறுகள், இருமல் சம்பந்தப்பட்ட நோய், கோழைக்கட்டு, பசியின்மை, உடல் தேராமல் இருக்கிறவர்களுக்கு அந்த பசியை தூண்டக்கூடிய தன்மையும், குழந்தைகளுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும், நரம்பு மண்டலங்களை தூண்டக்கூடியதுமானது இந்த ஒரு தாளிசபத்திரி குளிகை. இன்னைக்கு இந்த தாளிசபத்திரி மூலிகை பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆர்கானிக் அறுசுவை நிகழ்ச்சியில பார்க்க போறது கொள்ளு துவையல். இந்த துவையல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். கொள்ளு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, பூண்டு, புளி, காய்ந்த மிளகாய், கடுகு, கருவேற்பிலை, மல்லி, சீரகம், பெருங்காயத்தூள், நல்லெண்ணெய், துருவிய தேங்காய். இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயில ஒரு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், இந்த எண்ணெய் ஓரளவுக்கு சூடாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போடலாம். இப்போ இந்த துவையல் வந்துட்டு எதனால நல்லது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கொள்ளு வந்துட்டு நம்மளுக்கு இருக்கிறதுலயே இந்த தால் வகைகள்லயே, பருப்பு வகைகள்லயே கொள்ளுதான் வந்துட்டு ஹையஸ்ட் இன் புரோட்டீன். புரோட்டீன் ரிச் ஃபுட் அப்படின்னா நம்ம வந்துட்டு எடுத்த உடனே கொள்ளு பருப்பு தான் சொல்லணும். ஸோ இந்த கொள்ளு பருப்பு வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ புரோட்டீன் ரிச்சா இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இது நீங்க இந்த மாதிரி துவையலாவோ இல்லைனாக்க சட்னியாவோ அரைச்சு கொடுத்தீங்கன்னா நம்ம தோசையில தொட்டு சாப்பிடலாம், இல்ல ரைஸோட கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ருசியா இருக்கும்.
இப்போ இந்த எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சமாக சீரகம், கடுகு, கருவேற்பிலை, உளுந்து ஒரு தேக்கரண்டி அளவுக்கு, அதே மாதிரி கடலைப்பருப்பும் வந்துட்டு ஒரு தேக்கரண்டி. இது கூட காரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம இந்த காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு மூணு பல்லு பூண்டு, இது கொஞ்சம் நல்ல வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். எந்த பருப்பா இருந்தாலுமே ஓரளவுக்கு உங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதனால நம்ம பூண்டும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த பெருங்காயத்தூளும் ஒரு சிட்டுக்கை அளவு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம நல்லெண்ணெய் போடுறதுனால என்ன அட்வான்டேஜ், எதனால நல்லெண்ணெய் வந்து இந்த ரெசிபியில நம்ம யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, கொள்ளு பருப்பு வந்துட்டு கொஞ்சம் சூடு, ஸோ நல்லெண்ணெய் வந்துட்டு குளிர்ச்சி. ஸோ நம்ம இந்த சூடான இந்த கொள்ளு பருப்பு சாப்பிடும்போது உடம்புக்கு உஷ்ணம் வந்துட்டு ஜாஸ்தியாக ஏறும், அதுவும் நம்மளுக்கு இங்கே இருக்க சம்மருக்கு வந்துட்டு இன்னும் ஏறிடும். அதனால கூட நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த உஷ்ணத்தை வந்து கம்மி பண்ணும். அடுத்தது தனியா, இது கூட கொள்ளு, நம்ம ஒரு தேக்கரண்டி அளவு இந்த கடலைப்பருப்பும் உளுந்தும் சேர்த்துக்கிட்டோம். கொள்ளு பருப்பு வந்துட்டு அதுக்கு மூணு மடங்கு சேர்த்துக்கோங்க, அதாவது மூணு தேக்கரண்டி அளவு. ஓ, கொள்ளு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வாசனை வரணும், வாசனை வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்துட்டு அதை அரைக்கலாம். ஸோ அதனால இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டே இருங்க, சிம்ல வச்சு ஃப்ரை பண்ணுங்க. ரொம்ப தீஞ்சு போச்சுனாக்கா உங்களுக்கு துவையல்ல அந்த ஃப்ளேவர் வரும். அதே மாதிரி கொள்ளு பருப்பு வந்துட்டு உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ரைஸ் பொட்டேட்டோ இதுலலாம் ஸ்டார்ச், அதாவது மாவு சத்துன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாவு சத்து இந்த பருப்புலையும் இருக்கு, கொள்ளு பருப்புலையும். ஆனால் இதில் என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு ரைஸில் இருக்க அந்த ஸ்டார்ச் வந்துட்டு உடம்பு பாடி வந்துட்டு சீக்கிரமாக அப்சார்ப் பண்ணும். பட் இதில் இருக்க ஸ்டார்ச், இந்த கொள்ளு பருப்பில் இருக்க ஸ்டார்ச் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் அப்சார்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கு அந்த அப்சார்ப்ஷன், ஃபுட் அப்சார்ப்ஷன் இருக்கும்போது பிளட்ல இருக்க சுகர் லெவல் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ நீங்கள் டக்குன்னு அப்சார்ப் ஆயிடுச்சுன்னா திடீர்னு ஸ்பைக் அப் ஆகிடும் உங்கள் சுகர் லெவல். இந்த கொள்ளு பருப்பில் இருக்க ஸ்டார்ச்சை மெதுவாக உங்கள் பாடி அப்சார்ப் பண்ணுறதுனால மெதுவாக டைஜஷன் ஆகும், அதே மாதிரி மெதுவாக அப்சார்ப் ஆகும். ஸோ உங்கள் சுகர் லெவலும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இதில் தேங்காய், நல்லா திருவி வச்சிருக்க தேங்காய், ஃப்ரெஷ் கோகோனட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 2 செகண்ட் மட்டும் இப்படியே விட்டுட்டு அப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த கொள்ளு பருப்புல இருக்க இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஃபேட் கண்டென்ட்டே கிடையாது, ஆனால் ஹை இன் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ உங்களுக்கு தேவையான எனர்ஜி, அதாவது எனர்ஜி ரிச் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளு பருப்பு உங்களுக்கு நம்பர் 1. ஹார்ஸ் கிராம் அப்படின்னு நம்ம இதை வந்துட்டு கூப்பிடுவோம் இங்கிலீஷில். இதில் வந்துட்டு இருக்கிற ஹார்ஸ் பவர் ரொம்ப ஜாஸ்தி, அதனால உங்களுக்கு எனர்ஜி ரொம்ப சீக்கிரம் கிடைக்கும், உங்களுக்கு சஸ்டெயின் பண்ணுற அளவுக்கு எனர்ஜி இருக்கும். இப்போ இந்த நம்ம வறுத்து வச்சிருக்கிறத எடுத்து அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணீர்.
கொள்ளத்துவையல் செய்யும் முறை. ஒரு வாணலியில் நல்லெண்ணெய் விட்டு அதில் சீரகம், கருவேப்பிலை, உளுந்து, கடலை பருப்பு, காய்ந்த மிளகாய் மற்றும் பூண்டு சிறிதளவு போட்டு லேசாக வறுத்து கொள்ளவும். பின் தனியா மற்றும் கொள்ளு சேர்த்து மிதமான சூட்டில் வறுக்கவும். பின் துருவிய தேங்காய் சேர்த்து கிளறி சிறிது ஆறியவுடன் மிக்சியில் போட்டு தேவையான அளவு இந்துப்பு மற்றும் தண்ணீர் சேர்த்து அரைத்து எடுத்தால் கொள்ளு துவையல் தயார். நான் சொன்ன மாதிரி டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு வந்துட்டு ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட், அதே மாதிரி பெரியவங்களுக்கும் வந்துட்டு உங்களுக்கு நிறைய எனர்ஜி சஸ்டெயின் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு தால் கொள்ளு. ஸோ நம்ம ரெகுலர் குக்கிங்லேயே எப்படி நம்ம தோரம் பருப்பு சாம்பார் அப்படின்னா தோரம் பருப்பு போடுறோமோ, ஒரு சப்பாத்திக்கு தால் பண்ணோம் அப்படின்னா பாசி பருப்பு போடுறோமோ, அதே மாதிரி நம்ம இந்த கொள்ளு பருப்பையும் வந்துட்டு நிறைய ரெகுலர் குக்கிங்ல நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணும்போது உங்களுக்கே வந்துட்டு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் எனர்ஜி லெவல்ஸ்ல. அதே மாதிரி இட்ஸ் வெரி ஃபைபர் ரிச், அதனால உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப ரொம்பவே நல்லது. இந்த கொள்ளு துவையலை உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப சுவையான ஒரு ரெசிபி இது. மீண்டும் ஒரு புதுமையான ரெசிபியோட உங்களை அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.